வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மெரைன் ஃபிஷ் டேங்க் செட்டப். இந்த மெரைன் ஃபிஷ் டேங்க் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சால்ட் வாட்டர் ஃபிஷஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ரிங்டு ஏஞ்சல் ஃபிஷஸ் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கு வேறு லெவலில் இருந்தது. இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ஃபிஷஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளூ ரிங்டு ஏஞ்சல் ஃபிஷஸ் நல்ல அடல்ட் சைஸில் இருக்குது. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சை டைப்பு. இப்போ யாராவது அந்த டேங்கை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது போய் ஹைட் ஆகிக்குது அந்த பாறைக்கு நடுவில். இந்த ப்ளூ ரிங்டு ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அடல்ட் சைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த எல்லோ கலரில் அந்த ப்ளூ ரிங்டு பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா அப் டு 45 சென்டிமீட்டர் வந்து க்ரோ ஆகும். இது நல்ல அடல்ட் சைஸ்னே சொல்லலாம், நல்லா க்ரோ ஆகிருக்கு இந்த ரெண்டு ஃபிஷஸுமே. இந்த ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 16 இயர்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த பவளப்பாறைகள் அந்த பாறைகளில் இருக்கிற குகைகளுக்குள்ளார தான் அதிகமாக இருக்கும். இதோ வாட்டரோட டெப்த் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 1 மீட்டர்லேருந்து 60 மீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் அதிகமாக இருக்கும். இந்த ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக டெரிட்டரி ஃபார்ம் பண்ணி குரூப்பாகவோ பேராவோ தான் இருக்கும். தனியாக இந்த ஃபிஷஸ் மோஸ்ட்லி இருக்காது. இந்த ஃபிஷஸோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா இந்தோ வெஸ்ட் பசிஃபிக் ஃப்ரம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, நார்த் டு ஜப்பான், சவுத் டு இந்தோனேஷியா, இந்த மாதிரி ஏரியாவில் தான் அதிகமாக இருக்குது. ஆஸ்திரேலியன் வாட்டர்ஸில் கூட இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மெரைன் ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் டேங்க் வீட்டில் செட் பண்ணி வளர்க்கணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சால்ட் வாட்டர் ஃபிஷஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸி கிடையாது. பொதுவாக மெரைன் ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக செலவாகும். அது இந்த மாதிரி டேங்க் செட்டப் பண்ணோன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான். ஃபிஷஸுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த ஃபிஷ் டேங்க்கை நான் எங்கே பார்த்தேன்னா திருச்சூரில் சாவக்காட் பீச் பக்கத்தில் இருக்கிற மெரைன் வேர்ல்டு அக்வரியம் விசிட் பண்ணப்போ நான் பார்த்தேன். இந்த டேங்க் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. அதான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபிஷஸ்க்கு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கடற்பாசிகள், மிதக்கிற சம் நுண்ணுயிரிகள், அந்த செல்ஸில் இருக்கிற சம் பூச்சிகள் இதெல்லாம் தான் சாப்பிட்டு உயிர் வாழும். இதோட டீத்துமே கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக ஹெவியாக இருக்குது. செல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி அதில் இருக்கிற பூச்சிகள்லாம் சாப்பிட்ற அளவுக்கு அந்த டீத் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் ஏஞ்சல் ஃபிஷஸ் கூட பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த சால்ட் வாட்டர் ஏஞ்சல் ஃபிஷஸ் வந்து உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. டேங்க் செட்டப் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. கண்டிப்பாக இந்த ஃபிஷ் டேங்க் இந்த ஃபிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா ஆனுலாரிஸ் ஏஞ்சல் ஃபிஷ்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஃபிஷஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ் டேங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா சால்ட் வாட்டர் ஃபிஷஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கூட இருக்குது. ஆனால் இந்த டேங்கில் இந்த ரெண்டு ஃபிஷஸ் தான் வந்து நம்ம இந்த டேங்கை பார்க்கும்போது ஃபோக்கஸ் பண்ண வைக்குது. ஸோ அதான் இந்த வீடியோவில் இந்த ப்ளூ ரிங்டு ஏஞ்சல் ஃபிஷஸ் பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.